ஹெபின் டெக் பேசாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு பிசி பண்ண போகிறோம், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் தான். ஸோ 5000 ரூபாய்க்கு எப்படி ஒரு ரீஃபர்பிஷ் பிசி, ஆக்சுவலாக அது வந்து கம்ப்ளீட்டாக நியூ பிசின்னு சொல்ல மாட்டேன், ஸோ ரீஃபர்பிஷ் பிசி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னென்ன காம்பன்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன திங்ஸ் எல்லாமே இதில் ஏ டு இசட் இருக்குது, ப்ளஸ் இதில் ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மானிட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட செப்ஸ்டார் அப்படிங்கிற கம்பெனி ஒரு சப் ப்ராண்டோடைய மானிட்டர். ஸோ இதோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வரும். ஸோ 5000 + 2500 போட்டிங்கன்னா 7500 + 300 ரூபா எக்ஸ்ட்ரா கீபோர்ட் மவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிசி ரெடி. அது கிட்டத்தட்ட வந்து 7800 ரூபாயில் உங்களுக்கு வந்து ஃபுல் பிசி, ஆஃபீஸ் யூசேஜ் மற்றும் வந்து ஸ்கூல் பர்பஸ்க்கு, அதாவது குழந்தைங்களுக்கு, அதாவது சின்ன சின்ன வேலைகள், அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இந்த பிசி சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த பிசி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிசிபுள்ள நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இன்டலோடைய கோர் ஸ்டூடியோ 2.93 3 MB கேச் உள்ள ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்கான ஆஃபீஸ் யூசேஜ்க்கு இந்த ப்ராசஸர் போதுமானது. ஸோ கூலர் வந்து பார்த்திங்கன்னா இன்டலோடைய ஸ்டாக் கூலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அது யூஸ்டு. ஸோ வந்து நம்ம தெர்மல் பேஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து மதர் போர்டு பார்த்திங்கன்னா இன்டலோடைய G41 சிப்செட் மதர் போர்டு, ஆனால் இது வந்து DDR2 ரேம் கான்ஃபிகரேஷனில் வரும். ஸோ நீங்கள் வந்து 2 DDR2 ரேம் ஸ்லாட் போட்டுக்கலாம், up to 4GB வரைக்கும் நமக்கு up to 4GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ G41 சிப்செட்டு எய்தர் வந்து நீங்கள் வந்து DDR3 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், ஜஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்லாட்டை நீங்கள் 2GB தான் போட முடியும். இதில் நமக்கு தேவையான போர்ட்ஸ், அதாவது PS2 போர்ட்ஸ், VGA, 4 USB, ஒரு லேன், அப்புறம் ஆடியோ ஜாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 PCI, 1 PCI Express ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IDE ஸ்லாட்டும் இருக்கும். ஸோ தேவைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேம் பார்த்தீங்கன்னா DDR2GB ரேம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், சிம்ட்ரானிக்ஸ் பிராண்டோடது. ஸோ பிராண்ட் மேபி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் மென்டி சூஸ் பண்ணலாம். ஸோ சீக்கிரடைய 500GB ஹார்ட் டிஸ்க் நம்ம ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ரீஃபர்பிஷ்ட் ஹார்ட் டிஸ்க்கு. இது எல்லாமே பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம செப்ரானிக்ஸோடைய 450W எக்கனாமிக் சீரிஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒன் இயர் வாரண்டியோடு வரும். ஸோ பேசிக்கான பவர் சப்ளை இதுதான். ஸோ அப்புறம் மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட செப்ஸ்டார் அப்படிங்கிற மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது HDMI VGA ரெண்டுமே இருக்குது. இது வந்து 15.4 இன்ச். இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னா V16D சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோடைய ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட்டைல் யூனிட் வந்து 2500 ரூபாய் கிடைக்கும். பேசிக்கான டிஸ்பிளே தான். இதை பற்றி தனி ரிவ்யூ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்க வீடியோ. இதுக்கப்புறம் கேபினட் வந்து ஜெப்ரானிக்ஸோட இன்ஸ்பயர் அப்படிங்கிற மாடல் கேபினட். ஸோ மாடலோடைய பிக்சர் வந்து நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மைக்ரோஎலெக்ட்ரிக்ஸ் கேபினட். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அசம்பிளிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர் நம்ம வந்து கரெக்டாக அந்த மார்க் பார்த்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாக் கூலரில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெர்மல் பேஸ்ட் ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க, லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டி தான். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ்ட், அதாவது ரீஃபர்பிஸ்ட் செகண்ட் டைம் நீங்கள் பண்ணுறதுனால அந்த ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு இதில் இருக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபேனுக்கு உள்ள பவர் சப்ளை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 4 பின் பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொடுங்க, 3 பின்னில் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபேனை. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் போட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா டை வச்சு கட்டிக்கிறேன், அந்த ஒயர் வந்து அங்கே லீன் நிற்காமல் இருக்கிறதுக்கு கட்டி கட் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் ஏதாச்சும் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரேம் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேம் கரெக்டாக செக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம போர்டை முடிச்சாச்சு. இப்போ நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேபினெட்டோட ஸ்க்ரூஸ் எல்லாமே கேபினெட்டோட வந்துடும். ஸோ கேபினெட் அந்த மவுண்டிங் எல்லாமே அசம்பிள் பண்ணிக்கோங்க, மவுண்டிங் ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஐஓ ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ணணும், மறக்காதீங்க ஐஓ ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, பிகாஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு தான், அப்புறம் தான் யோசிப்பாங்க. ஐஓ ஷீல்டு நீங்கள் மறக்காமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மதர்போர்டுடைய ஐஓ ஷீல்டு வரும், இல்லைனா கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போது எஸ்எம்பிஎஸ் நம்ம வந்து கேபினெட் அட்டாச் பண்ணி 4 ஸ்க்ரூஸ் போட்டுடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிலவங்க 3 ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 4 ஸ்க்ரூ போட்டாகணும், அப்போ தான் அந்த ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போது மதர் போர்டை நம்ம வந்து கேபினட்டோடு வச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் ஸ்க்ரூஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து உள்ளவே ஃபிக்ஸ் ஆகும். ஓவரலாக லைட் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது, ஓவரலாக லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூஸ் எல்லாமே கேமராட்டு வந்துடும். ஸோ நீங்கள் கொடுக்கப்பட்ட கேமரா ஸ்க்ரூஸை கரெக்டாக போட்டுவாங்க. ஸோ மாற்றி போட்டிங்க அப்படின்னா வந்து மவுண்ட் உடஞ்சிரும், அப்புறம் நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் போர்டை கலர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் 4 ஸ்க்ரூஸாச்சும் போடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது எல்லாம் நிற்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் 4 ஸ்க்ரூஸாச்சும் போட்டே ஆகணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ்லோட பவர் கார்ட்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த கேபிளோட ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு அந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து 24 பின் பவர் கனெக்டர் கனெக்ட் பண்ணிடலாம், அப்புறம் 4 பின் கோர் கனெக்டர் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் நம்ம கேமராட்டோட அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கேமராட்டுக்கு தனியாக லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லொக்கேஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லோ குவாலிட்டி கேபினட்ஸில் ஹார்ட் டிஸ்க்கு வந்து ப்ராப்பரான பிளேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பக்கம் நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெண்டு ஸ்க்ரூ தான் போட முடியும். ஸோ ரெண்டு ஸ்க்ரூ நீங்கள் கரெக்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஹார்ட் டிஸ்க் கொஞ்சமாச்சும் ஆடாமல் இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம சேட்டா டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் போர்டோட. ஸோ 4 சேட்டாக போட்டிருக்கும் இதில் போர்டில். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேட்டாக போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் பேனலோடைய யூஎஸ்பி மற்றும் இன்புட் அவுட்புட் அதாவது ஆடியோ அண்ட் சுவிச்சஸுக்குள்ள வயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கேபிள் மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மானிட்டர் வந்து சிஸ்டம் வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்துடுச்சு, ஓஎஸும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் 7 தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஆஃபீஸ் யூசேஜுக்கு விண்டோஸ் 7 போதுமானது தான், அதனால் விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து டெலிவர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பிசி உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, என்ன கனெக்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ பாய்.